வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்சைட் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 10 பெரும் அரசியல் படுகொலைகள். அரசியல் காரணமாகவும் அரசியல்ல பெரும் பதவிகள் இருந்த போது அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் மற்றும் செய்த செயல்கள், முன்விரோதம், இந்த மாதிரி பல காரணங்களால அரசியல் படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு. இதுல பெரும்பாலும் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தேச தலைவர்களா தான் இருந்திருக்காங்க. அதுலயும் பலர் பதவியில் இருக்கும் போதே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியால காந்தியில துவங்கி ஜூலியஸ் சீசர் வர பலரும் இந்த அரசியல் விரோத காரணத்தால படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்தந்த தேசத்தை தாண்டி உலகையே அதிர வைத்த சம்பவங்கள் ஆகும். அப்படிப்பட்ட டாப் 10 10 பெரும் அரசியல் படுகொலைகள் என்னங்கிறத பார்க்கலாம். லார்ட் லூயிஸ் மவுண்ட் பேட்டன். பிரிட்டிஷ் ராயல் குடும்பத்தை சேர்ந்த லார்ட் லூயிஸ் மவுண்ட் பேட்டன் அயர்லாந்துல விடுமுறை நாட்கள் இருந்த போது படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. மெல்கோம் எக்ஸ். கருப்பு தேசியவாதியான மெல்கோம் எக்ஸ இஸ்லாம் நாட்டை சேர்ந்த மூவர் தொடர்ந்து துப்பாக்கியால சுட்டு படுகொலை செஞ்சிருக்காங்க. காந்தி. இந்திய சுதந்திர போராட்ட தலைவரான காந்திய கோட்ஸே துப்பாக்கியால சுட்டு படுகொலை செஞ்சாரு. ஜான் எஃப் கெனடி. முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடிய லோனார்லி ஹார்ட்வார்ட் அப்படிங்கிறவங்களால படுகொலை செய்யப்பட்டாரு. இந்த படுகொலைக்கான காரணம் மறைக்கப்பட்ட சதி அப்படின்னு சொல்லப்படுது. ராஜீவ்காந்தி. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி மனித குண்டு மூலம் படுகொலை செய்யப்பட்டாரு. இது இந்தியாவை மட்டுமல்லாம உலகையே மிரள வைத்த சம்பவமா அமைஞ்சது. பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட். ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேரரசா இருந்தவர். இவரை போஸ்டன் பிரிவினைவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இவரது மரணம் முதலாம் உலக போர் உண்டாக்க முக்கிய காரணமா அமைந்தது. ஜூலியஸ் சீசர். இவரோட சபையை சேர்ந்த விரோதிகளே இவரை 23 டைம் கத்தியால குத்தி கொண்டிருக்காங்க. இந்திரா காந்தி. இந்திய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவரது பாதுகாவலராக இருந்த நபரால 33 குண்டுகளால சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்ரஹாம் லிங்கன். அப்ரஹாம் லிங்கன் தியேட்டர்ல நாடகம் பார்த்துட்டு இருந்த போது ஜான் வில்க்ஸ் பூத் அப்படிங்கிறவரால படுகொலை செய்யப்பட்டாரு. மார்ட்டின் லூதர் கிங். குடியுரிமைக்காக போராடிய தலைவர் மார்ட்டின் லூதர் கிங், இவர் கழுத்துல சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாரு. இந்த படுகொலை சம்பவம் அமெரிக்காவையே அதிர வச்சது. இன்னும் இது போல உலக அதிர வைத்த சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம இன்சைட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.